ஹலோ பீப்புள், இன்னைக்கு நம்ம என்ன லைவ்ல இருக்கோம்னா ஸ்ரீ வராகி டிவைன் கலெக்ஷன்ஸோட லைவ்ல இருக்கோம். ஸ்ரீ வராகி டிவைன் கலெக்ஷன்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாரதா காலேஜ் ரோட்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. கந்தஸ்வர்ணா மாலுக்கு அட்ஜசன்ட்லேயே இருக்கு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு. வால் ஹேங்கிங், பிராஸ் மெட்டீரியல்ஸ், கிஃப்ட் கலெக்ஷன், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், நிறைய நிறைய அன்கவுண்டபிள் லைக் எல்லா ஷாப்ஸ்லையும் அவைலபிள் இருக்கிறதோட இங்கே மேனுஃபேக்சர் இடத்துலருந்தே வாங்குறதுதான் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இவங்க தான் இந்த ஷாப்போட ஓனர். ஓகே, இப்போ நம்ம இந்த லைவ்ல என்னென்ன பார்க்க போகிறோங்கிறது உள்ளே போய் பார்க்கலாம். இவங்க இந்த மாதிரி நிறைய கோமாதா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கோமாதா கலெக்ஷன்ஸ்லாம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு இந்த லைவ் எண்டிங்கில் நான் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன் அதை பற்றி. அண்ட் தென் படிலாம் வச்சுருக்காங்க. நம்ம பாட்டி காலத்துலலாம் இந்த படி வந்துட்டு தான் பார்த்துருப்போம். நம்ம காலத்துலலாம் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. டம்ளர்லேயே அளந்து சாப்பாட்டு அரிசி போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடுறோம் ஈஸியாக. ஆனால் இங்கெல்லாம் பாருங்கள், நம்ம படி வச்சு யூஸ் பண்ணி ரொம்ப லைக் பழங்காலத்தை இங்கே கொண்டு வந்து வாழ வைக்கிற மாதிரி சூப்பராக இங்கே எல்லா மெட்டீரியல்ஸுமே வச்சுருக்காங்க. அழகழகாக அதுவும் பிராஸ் மெட்டீரியல்ஸில் ஈஸி லைக் ஈஸி மெயின்டெனன்ஸோட. நீங்கள் கஷ்டப்பட்டு நான் ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சி கழுவணுமா அப்படின்னால அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நார்மல் பாத்திரம் வாஷ் பண்ணுற மாதிரியே வாஷ் பண்ணால் போதும், ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், உருளிலாம் வச்சுருக்காங்க, மாதிரி சலங்கையோடு வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், டேமேஜே ஆகக்கூடாதுன்னு சூப்பர் பேக்கிங்கோடலாம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கிக்கோங்க. நம்ம வீட்டு முன்னாடி வச்சா இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நிறைய லைக் குட்டி குட்டி அழகாக கிஃப்ட் கலெக்ஷன்ஸு இந்த மாதிரிலாம் அழகாக வச்சுருக்காங்க. இது எதுக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு நிறைய கலெக்டர்ஸாக இருப்பாங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் கலெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி நான் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே வந்துட்டு இந்த கிஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம விநாயகர் வந்துட்டு அழகாக இந்த சேரில் உட்காந்து படிக்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதோட என்னோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படிங்கிறதுனா, எல்லாமே மேனுஃபேக்சரோட இடத்துலேருந்தே வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்கிறதுனால அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருக்கும். அதே மாதிரி இப்போது இந்த டைம் நீங்கள் வந்தீங்கன்னா வால் ஹேங்கிங்ஸ் அண்ட் சில ஸ்டாச்சூஸ்க்கெலாம் வந்து 10% ஆஃபர் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேருக்கு கனெக்ட் கொடுக்குற பட்சத்தில் இன்னும் 5% ஆஃப் அங்கே கொடுப்பாங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணிப்பாருங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாமி சிலைகளும் விற்றுட்டுருக்காங்க. பாருங்கள், விநாயகர் இதெல்லாம் அழகாக இருக்குது பார்த்திங்களா. எவ்வளோ அழகாக ஸ்கல்ச்சர் பண்ணி மேனுஃபேக்சர் இடத்துலேருந்தே கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த ஓம்லாம் போட்டது எவ்வளோ அழகாக, இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி மாட்டினா வந்துட்டு திருஷ்டி படாது அது இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே நம்மளோட இதில் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், விநாயகர் ஊஞ்சல் ஆடுற மாதிரிலாம் அழகாக வச்சுருக்காங்க. இந்த கத்தி ஸ்வாட் சண்டை போட்டு விளாடுவோம்ல, அதெல்லாம் வச்சுருக்காங்க. அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பன்னீர் தெளிக்கிற சொம்பு கூட இவங்ககிட்ட பிராஸில் இருக்குங்க. இப்போ கல்யாண சீசன் வந்துருச்சு, எல்லாருமே வந்துட்டு இதெல்லாம் வாங்கலாம். நான் பன்னீர் தெளித்து இதெல்லாம் வந்துட்டு சூப்பராக இந்த பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். கல்யாணத்துக்கு நான் எடுத்துகிட்டு போனோம், அது அழுக்காயிடுச்சு இதாகிடும் அப்படிலாம் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதே மாதிரி குங்குமச்சிமில் அது எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான வால் ஹேங்கிங்ஸ். இப்போ இந்த வால் ஹேங்கிங்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் தான் இப்போ நிறையா பேர் எல்லாருமே இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே இருக்கீங்க. ஃபோட்டோஸ் தான் எல்லாருமே எடுக்கிறீங்க. அது எடுக்கிற பட்சத்தில் இந்த வால் ஹேங்கிங்ஸ்லாம் போயிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா இன்னும் அழகாக தெரிவிங்க, வா நம்ம பிக்சர் இவ்வளோ அழகாக இருக்கா, நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும், சூப்பராக இருக்குது இந்த வால் ஹேங்கிங்ஸ். வால் ஹேங்கிங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டெரக்கோட்டா ஃபினிஷில் கூட இவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கீ செயின்ஸ் இருக்குது, அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ். நான் ரொம்ப மிஸ்மரைஸ் பண்ணி பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு கேலண்டர் வருஷம் வருஷம் வாங்குறீங்க இல்லையா, அந்த கேலண்டர்லாம் நீங்கள் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இவங்களே பாருங்கள்,
இந்த டேட் இந்த मंथ அப்படியே நீங்க ஸ்க்ரால் பண்ணிட்டே போனீங்கனா போது இது யூஸ் பண்ணிக்கலாம் ஹலோ பிரசாத் சார் அதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு நீங்க வருஷ வருஷம் நான் கேலண்டர் வாங்கணும் ஐயோ எந்த கடைக்கு போய் வாங்குறது யார் கொடுப்பா அப்படினா நீங்க வெயிட் பண்ணவே தேவல ஐயோ ஈஸி தாங்க டக்னு நான் ஸ்க்ரால் பண்ணி மாத்திடுவேன் டக்னு இப்படி ஸ்க்ரால் பண்ணி மாத்திடுவேன் முடிஞ்சது நம்ம கேலண்டர் இத்துக்கு நூண்டு ஒரு டப்பாலயே அவங்க கொடுக்குறாங்கனா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்களேன் அதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி தாம்பூலங்கள்லாம் இவங்க கிட்ட நிறைய இருக்கு அதுவும் பிராஸ்ல தான் பிராஸ்ல எல்லா தாம்பூலமும் எல்லாமே அவங்க அழகழகா வச்சிருக்காங்க சைஸ் வாரியா வச்சிருக்காங்க எனக்கு குட்டி சைஸ் போடுங்க பெரிய சைஸ் போடுங்க அப்படினா எல்லா வாரியுமே வச்சிருக்காங்க கண்டிப்பா வந்துடுங்க அதுக்கு அப்புறம் வால் ஹேங்கிங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு விநாயகரோட வால் ஹேங்கிங்ஸ் ராதா கிருஷ்ணரோட வால் ஹேங்கிங்ஸ் இப்ப அந்த கல்யாணத்துக்குலாம் போனீங்கனா நான் என்னங்க gift பண்றது அப்படிங்கற பட்சத்துல இந்த மாதிரி வால் ஹேங்கிங்ஸ் gift பண்ணீங்கனா கூட ரொம்ப அழகழகா வந்திருக்கும் हलो ज्योति मैम अदार पूनो तल आलग अलग वो இதெல்லாம் வந்துட்டு பூனை டாக் அந்த மாதிரி நிறைய கஸ்டமைஸ் வச்சிருக்காங்க இந்த ட்வீட்டி ட்வீட்டி பொம்மை அது மாதிரிலாம் அழகழகா இருக்கு இதெல்லாம் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் குள்ள வந்துரும் அதே மாதிரி இப்போ எவ்வளவு அழகான வால் ஹேங்கிங்ஸ் பார்த்த மாதிரி இதுவும் அதுதான் ஃப்ரண்ட்ல நம்ம மாட்ட விட்டுட்டு அந்த மலை சாரல்லாம் அடிக்கும்போது இது அழகா மூவ் ஆகும்போது அந்த சவுண்ட் சூப்பரா இருக்கும்ல அந்த மாதிரி இங்க கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அதே மாதிரி ஹேங்கிங் விளக்கு இந்த இந்த விளக்குல வந்து நான் படத்துல தான் நான் பாத்துர்க்கேன் நீங்க எங்க பாத்துக்கீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது அழகா ஏத்தி வைக்கும்போது இப்போ நமக்கு வந்துட்டு இதெல்லாம் ஏத்தி வைக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் வால்ல இருந்து தொங்க விட்டு அப்படியே ஏத்தும்போது ஒரு ஹீரோயின் ஃபீல் தான் நமக்குலாம் வரும் கண்டிப்பா அதெல்லாம் வாங்கி பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அதுவும் ஈஸி மெயின்டனன்ஸ்ங்க அவங்க கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா manufacturer இடத்துல இருந்து எடுத்துட்டு வரோம் இன்னொரு விஷயம் ரொம்ப ஈஸி மெயின்டனன்ஸ் நாங்க கஷ்டப்பட்டு உட்கார்ந்து விளக்கணும்னு அவசியமே இல்ல சும்மா எப்பயும் ஒரு பாத்திரம் கலர் மாதிரி விளக்கி வெச்சிட்டா போதும் அதே மாதிரி இதே மாதிரி தான் உங்களுக்கு 15 இயர்ஸ் ஆனாலும் கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும்லாம் 15 இயர்ஸ் வாரண்டி யார் தருவாங்க சொல்லுங்க அதே மாதிரி இந்த மாதிரி அழகான அகல் விளக்கு குட்டி குட்டி விளக்கு எல்லாம் வச்சிருக்காங்க சாமி ரூம்ல வெச்சிக்கிறதுக்கு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மர டப்பா மர டப்பால நம்ம பாட்டி காலத்துல தான இந்த மாதிரி நகை எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ஆக்சுவலி எல்லா இடத்துலயும் சொல்றது என்னன்னா மர டப்பால காசும் சரி நகையும் சரி போட்டு வச்சா இன்னும் செழிப்பமா வரும் அப்படினு சொல்வாங்க கண்டிப்பா இங்க வந்து வாங்கி பாருங்க பேங்கிள்ஸ் போடுறதுக்கு இதல தோடு போட்டுக்கலாம் பேங்கிள் போட்டுக்கலாம் காசு வெச்சிட்டு பீரோல பத்தரமா வெச்சிட்டு போலாம் இன்னும் அவங்க வந்துட்டு செயின் வைக்கிற மாதிரி பெரிய பெரிய டப்பா எல்லாம் வச்சிருக்காங்க அழகழகா ஓ சூப்பர் சூப்பர் நீங்க அழகா வரகி டிவைன் கலெக்ஷன் விசிட் பண்ணிட்டீங்க இன்னும் வந்து விசிட் பண்ணுங்க இன்னும் டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலெக்ஷன்ஸ் புதுசா கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு அப்புறம் விளக்கு பாத்தீங்களா இலை மாதிரி அழகா இதெல்லாம் வச்சிருந்ததெல்லாம் நான் நிஜமா பார்த்தது இல்லைங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரி விளக்கு இது இலை போட்டெல்லாம் டிசைன் வச்சு சூப்பரா வச்சிருக்காங்க குத்து விளக்கு வச்சிருக்காங்க இது இது வந்துட்டு இப்படி வச்சு அழகா ஏத்துனா சூப்பரா இருக்கும்ங்க அந்த படத்துல வர மாதிரி அழகா அப்படி வச்சு ஏத்துற மாதிரி அதெல்லாம் அழகா இருக்கும் கண்டிப்பா வந்து வாங்கி பாருங்க அண்ட் தென் பாத்தீங்கன்னா இங்க பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இது சாம்பிராணி காட்டுறதுக்கு இப்ப சாம்பிராணி காட்டினா இங்க எல்லாமே நான் வந்து ஃபுல்லா பிளாக் பிளாக் பேட்சஸ் ஆயிடும் ஆனா இதுல வந்து ஆனாலும் நம்ம ஈஸி வாஷபிள் டக்குன்னு நீங்க எடுத்துட்டு இப்படி எடுத்து ஒரே ஒரு தேய்ச்சிட்டீங்கன்னா முடிஞ்சுது ஈஸி மெயின்டெனன்ஸ் பாருங்க சாம்பிராணி காட்டுறதுல எவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங் மெட்டீரியல் அஃபோர்டபுள் காஸ்ட் ஃப்ரம் manufacturer இடத்துல இருந்து யார் கொடுப்பா சொல்லுங்க நம்ம சேலம்ல உள்ள ஸ்ரீ வராகி டிவைன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் மட்டும்தான் முடியும் அண்ட் தென் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா ஃபுல்லா வால் ஹேங்கிங்ஸ் இவங்களே அழகா தொங்க விட்டுருக்காங்க அழகழகான வால் ஹேங்கிங்ஸ் விநாயகர்து இங்க பாருங்க பெல் அடிக்கிற மாதிரிலாம் வேற மாதிரி எல்லாம் அழகா இருக்கு இந்த மாதிரிலாம் அழகா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இந்த விநாயகர் அழகா இருக்காரு இந்த மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்ட் வால் ஹேங்கிங்ஸ் வச்சிருக்காங்க குத்து விளக்கெல்லாம் வச்சிருக்காங்க அதுவும் வந்துட்டு இப்ப நார்மலா நம்ம கிட்ட குத்து விளக்கு வந்துட்டு இவ்வளவுதான் இருக்கும் அது பெரிய குத்து விளக்கு கூட இவங்க வந்துட்டு வாங்கி தராங்க அதுவும் manufacturer எடுத்துக்கிட்டே இருந்து கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரூம்ல எல்லாம் வந்துட்டு நம்ம தூங்கும் போது அழகா இந்த கேண்டில் ஏத்தி வச்சோம் அப்படிலாம் கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் வீட்லயே நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் அழகா இருக்கு குட்டியா பாத்தீங்களா கப்பிள்ஸ் காண இது குட்டி gift ஆனா அழகா இருக்குல்ல அது மாதிரி அழகழகா வச்சிருக்காங்க dog lovers க்குலாம் இங்க பாருங்க சூப்பரா அழகான இது
சிலைகள் இதெல்லாம் வந்துட்டு அந்த எங்கடா பெட்டர் மார்க்ஸ் லெக்சர் அந்த இதுல கேக்குற மாதிரி அந்த லைட் பிடிச்சி நீங்க அதுக்கிட்ட போயிடும். ஆனா இதுல வந்து அழகா அந்த விளக்கு அகலதலுக்கு ஏற்றி வச்சுட்டு தெரிச்சிங்கன்னா சூப்பரா பாருங்களேன். நானே ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறேன், இதுல வச்சிங்கன்னா அழகா இருக்குங்க இல்லையா? அதுக்கெல்லாம் நீங்க வந்துட்டு கொடுக்கலாம், போட்டோ போஸ்ட் அழகழகா இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன, இங்க பவுல் ஸ்பூன், பவுல் ஸ்பூன் பிராஸ் ஐட்டம்ல பவுல் ஸ்பூன் எல்லாம் வச்சிருக்காங்க, வேற லெவல் கலெக்ஷன்ஸ். அதே மாதிரி இன்னும் இந்த சாவி மாட்டுறது கூட அவங்க பிராஸ் ஐட்டம்ஸ்ல வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு உட்டு பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் முன்னாடி வச்சிருக்காங்க. அதே மாதிரி தூத்துக்குடியிலேருந்து எடுத்துட்டு வந்த புது புது கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நாங்கள் இன்னொரு லைவ்ல சொல்றோம், கண்டிப்பா நீங்க அதுக்கெல்லாம் ஜாயின் பண்ணுங்க. இன்னும் வேற லெவல் சொல்லுவாங்க அவங்க, இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய தருவாங்க. இது நான் இந்த இடத்துல தாங்க பார்த்தேன், அவங்க இது இதை பத்தி சொன்னோன்னே நான் செம்ம ஷாக் ஆயிட்டேன். என்ன தெரியுமா, இது இது வந்து கண்ணாடி மாட்டி வைக்கிறாங்க. வீட்டு நிறைய பேர் மறந்துட்டு போயிடுவாங்களே, ஐயோ நான் வெளியே வந்துட்டமா டக்குன்னு கண்ணாடி எடுத்துருவோம் அப்படின்னு ஃபோன் பண்ற ஆள்லாம் இருக்காங்க. அதே தான் இங்க வந்துட்டு மாட்டி வச்சுட்டு போனீங்கன்னா மறக்காம எடுத்துட்டு போயிடுவாங்க கண்ணு முன்னாடி. அதுக்கு அது இது கூட அழகா கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து இது அழகான ஊதுபத்தி டப்பா, ஊதுபத்தி போட்டு வச்சிடலாம். இப்போ ஊதுபத்திலாம் துடைக்கிறதுக்கு செல்ஃப் போடுறோம், இப்போ என்ன மாதிரி எல்லாம் துடைக்கிறதுக்கு செல்ஃப் போடுவாங்க. இதுக்குள்ளே வச்சு டக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு இது முடிச்சிடலாம். அப்புறம் இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வால் ஹேங்கிங் கப்பு, இதெல்லாம் அழகாக இருக்குங்களா? இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஆத்தன்டிக்காக இருக்கு, ரொம்ப அழகாக ஏதோ பாட்லேருந்து வர மாதிரி சூப்பராக ஆத்தன்டிக்காக எல்லா கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்துட்டு வீட்டில் மாட்டினோம்னா நமக்கே ஒரு ஃப்ரெஷ் வைப்ஸ் வரும். இப்போ நம்ம மேன் ஃப்ளோருக்கு போகலாம், அங்கே வந்துட்டு இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெரக்கோட்டா கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம போயிட்டு மேன் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கெல்லாம் இங்கே கூட நிறைய வால் ஹேங்கிங்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டிங்கன்னா விநாயகரோட வால் ஹேங்கிங்ஸு இது. அதுக்கப்புறம் உட்ல கலெக்ஷன்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மேலே போகிறது எதுக்குன்னா, இவ்வளோ நேரம் பிராஸ் ஐட்டம்ஸில் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வால் ஹேங்கிங்ஸில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டெரக்கோட்டா கலெக்ஷனில் பார்க்க போகிறோம். டெரக்கோட்டாவில் என்னென்னங்க இருக்குது, நம்ம வந்து சின்ன சின்ன டெரக்கோட்டா ஜுவல்லரி போட்டு பார்த்துருக்கோம், வால் ஹேங்கிங்ஸ் போட்டு பார்த்துருக்கோம். இவங்க வந்து இன்னும் வேரியஸ் டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. டெரக்கோட்டாலே ஹேங்கிங்க வேற லெவலில் டெரக்கோட்டா ஹேங்கிங்லாம் வச்சுருக்காங்க. டெரக்கோட்டா ஹேங்கிங்ஸ்லாம் வேற லெவலில் இருக்குது. இந்த லைட்டிங்கில் நானே அழகாக இருக்கேன், அழகாக டெரக்கோட்டா ஹேங்கிங்ஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு, வித் மிரர் ஒர்க்கோட செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்துட்டு சூப்பர் அழகாக இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃப்ளாரோ மணி பிளான்ட்டோ வச்சு உங்கள் வீட்டு முன்னாடி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பர் லுக்கோட இருக்கும். இது வந்து உருளிங்க, இது வந்து டெரக்கோட்டாலே உருளி செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம இவ்வளோ நேரம் பிராஸில் உருளி பார்த்தோம், இது வந்து டெரக்கோட்டாலே வந்து உருளி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பர் அழகாக இருக்குது, அது என்னால் தூக்க முடியல, பயங்கர வெயிட்டு. அதே மாதிரி இங்கே வந்து ஜாடி, ஜாடிலாம் வந்து டெரக்கோட்டாவில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்துட்டு டீயில் பார்த்தோம் இல்லையா, அதில் நான் தண்ணி ஊற்றி வச்சுக்குவேங்க. உருளி வந்துட்டு பிராஸில் பார்த்தோன்னா அது வந்து இங்கே ஒரு குட்டியாக டெரக்கோட்டாவில் அழகாக வச்சுருக்கோம், அதுவும் வித் ஸ்டாண்டோட, அழகான ஸ்டாண்டோட. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. சாம்பிராணிக்கு வைக்கிறதுங்க, கீழே வைக்கிற மாதிரி ரொம்ப அழகாக சாம்பிராணி வைக்கிறது அழகழகாக. அதே மாதிரி பார்த்தா முன்னாடி வாசலில் மாட்டுவோம் அந்த சூரிய நிதி, இதெல்லாம் மிரர் ஒர்க்கிங்கோட பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி இதெல்லாம். அப்புறம் இதெல்லாம் வந்து மண்ணில் செஞ்சுருக்கிறதும் அவங்க வச்சுருக்காங்க, மண்ணில் செய்கிற இது பானை. அதே மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் கூட வந்துட்டு அந்த மண் சட்டியில் விளாட்ற குட்டி குட்டி மினியேச்சர் சாமான்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு மண்ணில் வச்சுருக்காங்க, பிராஸில் வச்சுருக்காங்க, அதுவும் வந்துட்டு கல்லுலேயும் வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பணியாரக்கல் கூட வச்சுருக்காங்க. அது சின்ன குட்டி குட்டி ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ். இதெல்லாம் இந்த ஹேங்கிங்ஸை பார்த்தீங்கன்னா 150 ஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாமே சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் வச்சு அழகாக வச்சுக்கலாம், கேண்டில் வச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து வாங்கி பாருங்க. அண்ட் தென் வேற என்னதுன்னா, இதுதான் நான் சொன்னது அந்த மண் சட்டி, நான் சொன்னேன் இல்லையா, மண் சட்டி மாதிரி இதை அழகாக கிண்டிக்கலாம். இப்போ அந்த குழந்தைங்கெல்லாம் விளாடுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்துட்டு குடிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஊற்றுவாங்கல்ல பாட்டு,
இப்படி தண்ணி ஊற்றுவாங்க, காஃபி ஊற்றுவாங்க, கெட்டில் மாதிரி அதில் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அம்மி பாருங்கள், அம்மிலாம் வந்துட்டு மண் சட்டியில் மண் இதில் கொடுத்துருக்காங்க, அடுப்பு இது பணியாரக்கல், இந்த மாதிரி அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாம் மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் அழகழகாக இருக்குது. இன்னொன்று நான் வந்துட்டு ரொம்ப அழகாக பார்த்தது வந்து இந்த கொடை, வேற லெவல் கொடைங்க. நம்ம எல்லா கொடையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் நம்ம கொடை வந்து காலா கொடை தான் வந்து செம்ம பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம்ல. ஆனால் இந்த கொடை பார்த்தீங்கன்னா வந்து மிரர் ஒர்க்கிங் கொடை, வேற லெவல் இருக்குதுன்னா மிரர் ஒர்க்கிங் கிடையாது, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இங்கே வந்துட்டு நான் இதை ஃபோட்டோ எடுத்து விளாண்டுருந்தேன், அப்போ தான் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் மிரர் ஒர்க்கிங் கொடை. இதெல்லாம் வந்துட்டு நம்ம நார்த் இந்தியன்ஸ் தானே இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அப்படி மிரர் ஒர்க்கிங்கில் நம்மளுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே நம்ம எல்லாருக்கும் காமன் தான், எல்லா ப்ராடக்ட்ஸும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கீழே போயிட்டு நான் அந்த கோமாதா சிலை, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க போகலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் என் லைவை கவனிக்கிறீங்க, என் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? வெரி ஃபேபுலஸ் கலெக்ஷன்ஸ், டோன்ட் மிஸ் இட். ஓகே, இப்போ நம்ம கீழே வந்துட்டோம். இதெல்லாம் தான் வந்துட்டு இவங்க முன்னாடி இருக்காங்க, அழகா பாருங்களேன். இந்த குட்டி குட்டி சிலைகள்லாம் வந்துட்டு மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க, அதுவும் இது எல்லாமே பிராஸ்ல. இந்த குட்டி ஹனுமன் பாருங்க, இத்துக்குன்னு கூட குட்டி பிராஸ்ல வாங்கி வச்சிருக்காங்க. ரொம்ப 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 மைன்யூட்டா மேனுஃபேக்சர் இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து கலெக்ஷன் பண்ணி அழகழகா வச்சிருக்காங்க. எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆசமா இருக்கு. இது என்னன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு லைவ்ல என்ன ஸ்பெஷல், இன்னைக்கு லைவ் வந்து ஃபர்ஸ்ட் லைவ்னால நம்ம ஹோல் கடையும் நம்ம சுற்றி காமிச்சாச்சு. கீழ் ஃப்ளோர் அப்புறம் ஒரு ஃப்ளோர் மேலே வச்சுருக்காங்க, மேல் ஃப்ளோர் ஃபுல்லாகவே டெரக்கோட்டா, அப்புறம் மினியேச்சர் அந்த குக்கிங் சாமான்கள் குழந்தைங்க யூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா பஞ்சலோக சிலை. பஞ்சலோக சிலைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட், சில்வர், பிரான்ஸ், பிராஸ் அதில் பண்ணுற சிலை தான் வந்துட்டு பஞ்சலோக சிலைன்னு. பஞ்சலோக சிலை வந்துட்டு எல்லாம் அந்த கோயில்கள் எல்லாம் இருக்குங்க இல்லையா, அதில் அதில் பண்ணுற சிலை எல்லாமே பஞ்சலோகத்தில் தான் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இது வச்சா என்னங்க ரொம்ப நல்லது நடக்கும் வீட்டில் வந்துட்டு. அதுக்கப்புறம் பஞ்சலோக சிலை எல்லாருமே வந்துட்டு வீட்டில் வச்சா ரொம்ப வந்துட்டு நல்லது நடக்கும், அண்ட் தென் வந்துட்டு ஃபேமிலி ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வைக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸ்க்காக வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அழகழகான சிலைகள் வந்துட்டு பஞ்சலோக சிலையிலே வச்சுருக்காங்க. இது வந்து பெரிய சைஸ், இதே மாதிரி இன்னும் குட்டி சைஸ் பஞ்சலோக சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறோம். அதுக்கப்புறம் இது வந்து கோமாதா சிலைனா ரொம்ப அழகாக இருக்குங்க. கோமாதா சிலை எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புதுசாக ஒரு ஹவுஸ் வார்மிங் பண்ணுற வீடு வந்துட்டு ஸ்டார்ட் இது பால் காய்ச்சலும் அப்படிங்கிற பட்சத்தில் பால் காய்ச்சும் போது நம்ம கோமாதாவை தான் ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு போவோம். ஸோ அது மாதிரி தான் இந்த சிலை வாங்கி வைங்க, இது வந்துட்டு ரொம்ப நல்லது. அண்ட் தென் இது எதுக்கு நம்ம வைக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஈஸி மெயின்டெனன்ஸ், வாஷ் பண்ணும் கஷ்டப்பட்டு ஸ்க்ரப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணுவேனா, நார்மலாக வாட்டர் எடுத்து நார்மலாக நீங்கள் இது பண்ணிங்கனாவே ஈஸி மெயின்டெனன்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது பீதாம்பரி செலவு நீங்கள் பண்ண தேவையில்ல, புளிக்கு செலவு பண்ண தேவையில்ல, இதுலேயே நீங்கள் பாதி மிச்சம் பண்ணிடலாம் காசை. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு பாதி மிச்சம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஹார்ஸ், இந்த ஹார்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சக்ஸஸ் ஹார்ஸ், சக்ஸஸ் ஹார்ஸ் என்னென்னா இதை பார்த்துட்டு போனால் எனக்கு நல்லது நடக்கும் அந்த மாதிரி ஹார்ஸ் வந்துட்டு. இது வந்து நீங்கள் ஒர்க் பிளேஸில் வைக்கலாம், அப்புறம் வந்துட்டு நான் வீட்டில் வச்சுக்கலாம். வீட்டில் அந்த உருளைக்கு நடுவில் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது ஃப்ளாஸ் நான் இதுக்கு சைடில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சக்ஸஸ் ஹார்ஸ் போகும்போது இப்போ நிறைய பேர் சென்டிமெண்டலாக வந்துட்டு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு போனால் அது நல்லது நடந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த இது நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சக்ஸஸ் ஹார்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இப்போ நான் இதை பார்த்துட்டு போனால் எனக்கு ஒரு நல்லது இருந்துச்சு, அது ஒரு குட் வைப். ஆக்சுவலி வராகி டிவைன் கலெக்ஷன்ஸில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல வந்தவே கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல், திரிசூலம்லாம் வைக்கிறாங்க. இந்த வேல் வினா முருகனோட வேல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள்,
சூப்பரா இருக்கு. அதே மாதிரி திரிசூலமும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து சாமி முன்னாடி எல்லாம் வச்சு நம்ம கும்பிட்டா ரொம்ப நல்லது. போட்டோலயே வேல் எத்தனை நாள் தான் பாக்குறது, வேலை எடுத்து வச்சு நம்ம கும்பிட்டு பாக்கலாம், சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுதான் அந்த பஞ்சலோக சிலையோட இந்த குட்டி சிலை விநாயகர் ரொம்ப அழகா இருக்குல்ல. இதெல்லாம் வந்துட்டு குட்டி சிலை. அதே மாதிரி இது வந்துட்டு படி, இது சாதாரண படி இல்லையா, இது வந்துட்டு அஷ்டலட்சுமி குபேரப்படி. அஷ்டலட்சுமி குபேரப்படினா இதெல்லாம் அளந்து போட்டீங்கன்னா அது பேர் என்ன, ஏதோ அல்லல்ல வந்துட்டே இருக்கும் சாப்பாடு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்க நல்லா சாப்பிடலாம். இது நல்லா போட்டு அளந்து போட்டீங்கன்னா நல்லா சாப்பிடலாம் எனக்கு தெரிஞ்சு. அதனால இது வாங்கி பாருங்க, சூப்பரா இருக்கு. ஐஸ்வர்யம் பெருகுமா, இது வந்து நீங்க வாங்கி வச்சீங்கன்னா ஐஸ்வர்யம் பெருகும். அதே மாதிரி எத்தனை நாள் தான் நீங்க டம்ளர்லயே எடுத்து போட்டுருக்கீங்க, நம்ம டிஃப்ரெண்டா மாறுவோம். பழங்காலத்துல இருக்கிறது ரொம்ப சூப்பர் சூப்பரா இருக்குங்க. இதெல்லாம் வந்து அழகா அளந்து யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்பதானே சொன்னேன் சாய்பாபா வந்து தர்ஸ்ட் ஏறணுமா அங்க பாக்குறோம் அப்படின்னு. இங்க பாருங்க பிராஸ்ல சாய்பாபா வச்சிருக்காங்க. சாய்பாபாவை நம்பினோர் கைவிட பராது அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பரா வச்சிருக்காங்க, அழகழகா. இது வந்து ஈஸி மெத்தட், அழகா இருக்கு. கண்டிப்பா சாமி கூப்பிட்டுருக்காங்க, சூப்பரா வச்சிருக்காங்க. ஆன்டிக் ஃபினிஷ், ஆன்டிக் ஃபினிஷ். இது வந்து ஆன்டிக் ஃபினிஷோட வச்சிருக்காங்க. சோப்பு போட்டு வாஷ் பண்ணால் மட்டும் போதும் இது. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம், கலர் சேஞ்சஸ் ஆகாது. 15 இயர்ஸ் வந்துட்டு இந்த கலர் அப்படியே பக்காவாக வச்சிருக்கலாம். பிரதோஷ விளக்கு, இது பாருங்க பிரதோஷ விளக்கு சிவன். இது வந்து ஹேண்ட்மேடு, கும்பகோணம்லேருந்து மேனுஃபேக்சர்ன்ட்டு டைரெக்டாக வரது. இதுவும் வந்துட்டு ஈஸி மெயின்டெனன்ஸ் சொல்ல மாதிரி தான். புளி அந்த பீதாம்பரி எதுவுமே யூஸ் பண்ண தேவை, போடணுமா இதுக்கு யூஸ் பண்ணுமா, சாரிங்க. இது பியோர் பிராஸா, அதனால இது போடணுமா. இது பாருங்க ரொம்ப அழகாக இருக்கு. லிங்கம் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நந்தி வச்சுருக்காங்க, அழகாக இருக்கு. இந்த விளக்கில் ஏதுன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் இருக்கு, எல்லாமே நிறைய இருக்கு. ரைக்கி ஸ்டோன்ஸ் வந்துட்டு ரோஸ் குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோன்லாம், இது வந்து ஃபார் லவ் அண்ட் அஃபெக்ஷனா. இந்த ஸ்டோன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப கிளியராக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்துட்டு எப்படி எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஒரு சிலை வச்சா எனக்கு என்னங்க இது நல்லது நடந்த போது அப்படின்னா, இங்கே நிறையா பேர் இப்போ இந்த ரைக்கி ஸ்டோன்ஸை இந்த மாதிரி நிறைய நிறைய ஸ்டோன்ஸ்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு நல்லது நடந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த இந்த ஆக்சுவலி ஒரு கடைக்குள்ளே போனால் ஒரு சூப்பர் வைப், சில கடைக்குள்ளே போனாலாம் வரும். இந்த கடைக்குள்ள போனால் செம வைப் இருக்குது, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நம்ம சாரதா காலேஜ் ரோடில் தான் இருக்குது, அட்ஜசன்ட் டு கந்தஸ்வரன் மால். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குது, வால் ஹேங்கிங் ஸ்டாச்சூஸு, அதுக்கப்புறம் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி கீ செயின்ஸ் இருக்குது, ரேக்கி ஸ்டோன்ஸ் எடுத்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்கள் பாட்டி காலத்தில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் கூட இப்போ வந்துட்டு இங்கே மேனுஃபேக்சர்கிட்டருந்து கொண்டு வந்து விற்கிறாங்கன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, சூப்பராக. அதுவும் அவங்க வந்து ஹேண்ட் பிக்ட் கலெக்ஷன்ஸ், இது சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக வாங்குவாங்க. என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஹேண்ட் பிக் பண்ணி வைக்கிறாங்க. சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் பேசுகிறீங்களா? ஓகே, கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இங்கே லைஃப் வந்த எல்லாருக்குமே சூப்பராக டே அமையுங்கிற வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக லைஃப் எல்லாருமே விசிட் பண்ணுங்கள். ஸ்ரீவராகி வாங்க. Somewhere is blocked.